வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக மதுசினியுடன் நான் டொனிட்டா. கொரோனா அச்சுறுத்தல் நிலவும் இந்த இடர்காலத்தில் பல காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை நிபந்தனைகளின்றி மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க வேண்டும் என ஜாழ் மாநகர சபை உறுப்பினர் சட்டத்தரணி மணிவண்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த சந்திப்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இலங்கை சிறைச்சாலைகளில் 10 முதல் 20 வருடங்களுக்கு மேலாக 78 அதிகமான அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது இவர்களில் 15 மேற்பட்ட அரசியல் கைதிகள் தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருவதுடன் ஏனையவர்களுக்கும் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இதேவேளை இலங்கை சிறைச்சாலைகளில் இட நெருக்கடிகள் காணப்படுவதுடன் சுகாதார வசதிகளும் அற்றவை. இவ்வாறு இருக்கும்போது தொடர்ந்து அரசியல் கைதிகளை தடுத்து வைத்திருப்பதனால் அவர்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளது. எனவே மனிதாபிமான அடிப்படையில் நிபந்தனைகள் இன்றி அரசியல் கைதிகளை விடுவி வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் சனிக்கிழமை மேலும் 712 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் 32,051 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதேவேளை கொரோனா தொற்று உறுதியான மேலும் 5 சிறை கைதிகளை காப்பாற்ற முடியவில்லை என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்று உறுதியாகிய 639 கைதிகள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும், மேலும் 9 சிறைச்சாலை அதிகாரிகள் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மஸ்கெலியா பகுதியிலுள்ள தோட்டங்களில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவுதலை தடுப்பதற்காக மஸ்கெலியா பிரதேச வைத்திய சுகாதார பிரிவுக்குட்பட்ட பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் மற்றும் தோட்ட வைத்தியர்கள் மஸ்கெலியா பிரதேச சபை உறுப்பினர்கள் இணைந்து தெளிவுபடுத்தும் நடவடிக்கையொன்றினை ஆரம்பித்துள்ளனர். குறித்த செயற்திட்டத்திற்கமைய மாநில தோட்டத்தில் ஆரம்பித்து மாக்கலை, கவரவில, கிங்கொரா, சாமிமலை நகரம், கொழும்பு தோட்டம், பெரிய சிறிய சோளங்கந்த தோட்டங்கள், ஸ்டோக்கம் உள்ளிட்ட தோட்டங்களுக்கு சென்று தொழிலாளர்கள், பாடசாலை மாணவர்கள், பொது மக்களின அனைத்து பிரிவினருக்கும் கையேடுகள் வழங்கி இதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான விளக்கங்களை அளித்து வருகின்றனர். இதன்போது சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய 1 மீட்டர் இடைவெளி பேணுதல், கை கழுவுதல், முகக்கவசம் கட்டாயம் அணிதல் போன்ற நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதனை வலியுறுத்தியுள்ள அதேவேளை ஒலிபெருக்கிகள் ஊடாக கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழிமுறைகளும் அறிவுறுத்தப்பட்டன. இந்நிகழ்வில் பொது சுகாதார அதிகாரிகள், பிரதேச சபை உறுப்பினர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் தலைவர்கள், பொது அமைப்புகள், தோட்ட வைத்தியர்கள் உட்பட பலரும் இணைந்து கொண்டிருந்தனர். 480 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மில்லேனியம் சவால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டமை காரணமாக இலங்கைக்கு பொருளாதார பாதிப்பு ஏற்படும் என்றும், வெளிநாடுகளின் நேரடி முதலீடுகளில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள முன்னணி பொருளாதார நிபுணர் விஜயவர்த்தன, இந்த விடயம் முதலீட்டாளர்களுக்கு இடையில் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்பதுடன், எம்சிசி நிதியுதவிக்கு இலங்கை அரசாங்கம் பதிலளிக்க தவறியதால் முதலீட்டாளர்கள் பணச்சந்தைகளில் முதலீடு செய்வதில் பின்வாங்கக்கூடும் என்றார். அண்ணளவாக 1 மாதத்துக்கு முன்பே திரைசெடியின் பத்திரங்களுக்கு ஊடான வெளிநாட்டு முதலீடுகள் 14 பில்லியனிலிருந்து 7 பில்லியன்களாக குறைவடைந்து விட்டது. இந்நிலையில் எம்சிசி முன்மொழிவை முற்றிலுமாக நிராகரிப்பதற்கு பதிலாக இலங்கை நிபந்தனைகளை மறுபரிசீலனை செய்திருக்க வேண்டும். நிலத்தின் பெயர்களை டிஜிட்டல் மயமாக்குவது ஒரு திட்டம் என்பதுடன், இது இலங்கைக்கு நன்மையை தரும் நீண்டகால நடவடிக்கையாகும். இதேவேளை கடந்த 2006 முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அப்போதைய மத்திய வங்கி ஆளுநரும் எம்சிசி உதவியை பெற்றுக்கொள்ள முயன்ற போதும் மனித உரிமை மீறல் காரணமாக அமெரிக்க அதிகாரிகளால் அதற்கான கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்பதை பொருளாதார நிபுணர் விஜயவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். சுகாதார வசதி குறைபாடுடைய தெரிவு செய்யப்பட்ட கடற்தொழிலாளர் குடும்பங்களுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வு ஜாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கான காசோலையினை வழங்கி வைத்தார். கடற்தொழில் அமைச்சினால் தேசிய ரீதியாக நடைமுறைப்படுத்தப்படும் வீடு சேதமடைந்த கடற்தொழிலாளர்களுக்கு உதவி திட்டம் வழங்கும் வேலை திட்டத்தின் ஜாழ் மாவட்டத்தில் 13 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட 50 பயனாளிகளுக்கு
1,00,000 ரூபாய் காசோலை வழங்கும் நிகழ்வு ஜாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் பிரதீபன் தலைமையில் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் உரையாற்றிய கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, அரசாங்கத்தினால் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மேலும் ஒரு வீட்டு திட்டம் வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பங்களை முன்னிலைப்படுத்தி குறித்த வீட்டு திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது என்றார். எனவே அவ்வாறான நிலையில் உள்ளோர் தமது பதிவுகளை தமது பிரதேச செயலகங்களில் மேற்கொள்வதன் மூலம் அந்த வீட்டு திட்டத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களின் ஜனாசா விவகாரத்தில் முஸ்லிம் மக்களுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்தே நிற்கும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களின் உடலம் தகனம் செய்யப்படுகின்றமைக்கு எதிராக வவுனியாவில் இடம்பெற்ற கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம் மக்களின் ஜனாசா அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கையே. மலேக மக்களின் அடிப்படை விடயங்களில் இந்த அரசு கை வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுடன் இது ஒரு மனித உரிமை மீறல் செயற்பாடு என்றார். தமிழ் பேசும் மக்கள் மீது இந்த அரசு கொடூரமான கரங்களை நீட்டிக்கொண்டு வருகின்றது. அதேபோல எமது நிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் இருப்பிடத்தையும் இல்லாது ஒழிக்கும் செயற்பாட்டை மிக திறமையாக செய்து வருகின்றது. இந்த விடயத்தில் நாங்கள் சமய வேறுபாடுகளின்றி தமிழ் பேசும் மக்களாக ஒற்றுமையாக செயற்படும் போதுதான் நாங்கள் இந்த அரசை எதிர்க்க முடியும். எனவே இந்த விடயத்தில் முஸ்லிம் மக்களுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்போதும் இணைந்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். வளிமண்டலத்தில் பல்வேறு கூறுகள் குறித்த தரவுகளை சேகரிக்கவும் வானிலை தரவுகளை பெறவும் நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக 18 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஒன்றிணைந்து சோதனை பலூன் ஒன்றை பறக்கவிட்டுள்ளனர். தம்புள்ளையில் உள்ள டிஎஸ் சேநாயக்க கல்லூரியில் இருந்து பறக்க விடப்பட்ட குறித்த சோதனை பலூன் ரப்பர் பலூன் என்பதுடன் அமெரிக்காவில் இருந்து பெறப்பட்ட மின்னணு உபகரணங்கள் மற்றும் தரவு சேமிப்பு பெட்டி இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்பம் வெற்றிகரமாக அமைந்தால் எதிர்காலத்தில் பல மாற்றங்களை அறிமுகப்படுத்தலாம் என்று மாணவர்கள் கருதும் அதேவேளை தற்போது 1950களில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்தின் மூலமே மேற்படி தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றது. தரவு சேமிப்பு பெட்டி தரையில் தரையிறங்கும் போது வளிமண்டலத்தில் பலூன் 35 தொடக்கம் 40 கிலோமீட்டர் தூரத்தில் உடைந்து பரசூட் உதவியுடன் தரவு பெட்டி தரையிறங்கும். இந்த சோதனை வெற்றியடைந்தால் மேல் வளிமண்டலத்தில் உள்ள பல்வேறு கூறுகளின் அளவை கண்டறிந்து வானிலை தரவுகளை வழங்கலாம் மற்றும் காடழிப்பு மற்றும் வன அடர்த்தி ஜானைகளின் தரவு உட்பட பலவற்றை பெறலாம் என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். சுகாதார அமைச்சின் செயலாளர் பதவியிலிருந்து மேஜர் ஜெனரல் சஞ்சீவ முனசிங்கவை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நீக்க வேண்டும் என முருத்தெட்டுவே ஆனந்த தேர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையொன்றில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சுகாதார அமைச்சின் தற்போதைய செயலாளருக்கு பதிலாக முன்னாள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனில் ஜெயசிங்கவை நியமிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் சுகாதாரத்துறை சரியாக செயற்படவில்லை என மக்கள் விரக்தி நிலையில் உள்ளனர். இதன் அடிப்படையில் சுகாதார அமைச்சை அளிக்காமல் சஞ்சீவ முனசிங்கவிற்கு வேறு ஒரு பொருத்தமான பதவியை வழங்கிவிட்டு பொருத்தமான ஒருவருக்கு அமைச்சின் செயலாளர் பதவியை வழங்குங்கள் என ஆனந்த தேரர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேவேளை முன்னாள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அனில் ஜெயசிங்க தற்போது மரங்களை நாட்டுகின்றார் என தெரிவித்துள்ள ஆனந்த தேரர் மருத்துவத்துறையில் அனுபவம் மிக்க நிபுணத்துவம் மிக்க ஒருவர் மரங்களை நடுகின்றார் என்றால் அது அவரது திறமையை வீணடிக்கும் செயலாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.